வணக்கம் நண்பர்களே, இது மட்டும் போதுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அஜீரண கோளாறு, சிறுநீரக கோளாறு, ஆண்மை குறைபாடு, நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு, உடல் சூடு, பித்தம், வாந்தி, மயக்கம், அது மட்டும் இல்லைங்க பலருக்கும் பல வகைகளில் தொந்தரவு தரக்கூடிய வாய் துர்நாற்றம்னு அனைத்து விதமான பிரச்சனைகளையும் சரி பண்ண ஒரே ஒரு ஏலக்காய் இருந்தாலே போதுமானது. சளி, காய்ச்சல், அதனால் வரக்கூடிய இருமல் கூட ஓடியே போவோம். ஸோ ஏலக்காயை எந்தெந்த வியாதிகளுக்கு எப்படி எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த காணொளியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. ரொம்பவே பயனுள்ள வகையில் இருக்கக்கூடியது, அதனால் நிச்சயமாக பாருங்கள். ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டியில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மாதிரியான வாசனை பொருட்களுக்கு எப்போவுமே ஒரு தனி இடம் இருக்கும். இனிப்பு பலகாரங்கள் செய்ய பெரும்பாலும் நம்ம ஏலக்காயை பயன்படுத்துவோம். ஏன் அப்படின்னா, ஏலக்காய் நல்ல ஒரு நறுமணத்தை இனிப்பு பலகாரங்களுக்கு கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லைங்க, ஏலக்காயில் நிறையவே ஊட்டச்சத்துக்களும் மருத்துவ தன்மைகளும் அடங்கி இருக்கு. ஸோ இனி நீங்கள் ஏலக்காயை பலகாரங்களுக்கு மட்டும் பயன்படுத்தாதீங்க. உங்களுக்கு வரக்கூடிய நோய்களை குணமாக்கவும் தாராளமாக நீங்கள் ஏலக்காய் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு ஏலக்காயில் அவ்வளவு மருத்துவ தன்மை நிறைஞ்சு இருக்கு நண்பர்களே. ஸோ எந்த வியாதிக்கு எப்படி ஏலக்காயை சாப்பிடணும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்த்துடலாமா? ரொம்பவே எளிமையான ரெமடி தாங்க. ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய பல விதமான நோய்களுக்கு நிரந்தர நிவாரணம் தரக்கூடியதாக இருக்கும். ஸோ நிச்சயமாக வீடியோவை பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் ஏலக்காயோட ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி யாரெல்லாம் ஏலக்காயை ஸ்மெல் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நம்ம கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஸோ இப்போ நம்ம முதல்ல ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஏலக்காயில் புரோட்டீன், கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், இரும்புச்சத்து, சோடியம் நிறையவே இருக்கு. அது தவிர உயிர் சத்துக்கள்னு சொல்லக்கூடிய விட்டமின் ஏ, பி, சியும் நிறையவே இருக்கு. குறிப்பாக ஏலக்காயில் ஈஸியாக எவாபரேட் ஆகக்கூடிய ஆயில் கண்டென்ட் நிறையவே இருக்கு. அதாவது போர்னியூல், கேம்பர், பைனின், ஹியமுலின், ஹெரியோபில்லன், கார்வோன், அதுக்கப்புறம் டெர்பின், சாபினின் அப்படின்னு நிறையவே இதில் ஆயில் கண்டென்ட் இருக்குது. இது எல்லாமே அரிய மருத்துவ குணங்கள் நிரம்பி இருக்கக்கூடியது. ஸோ இப்போ ஏலக்காயை எந்த வியாதிக்கு எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஏலக்காய் நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடியது, பெரும்பாலும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது. ஸோ உங்களுக்கு வரக்கூடிய அஜீரண கோளாற குணமாக்க ஏலக்காயை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரே ஒரு வெற்றிலை எடுத்துட்டு அதுக்கு நடுவில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடியை வச்சுட்டு அதை அப்படியே மடித்து வாயில் போட்டு நல்லா மென்று முழுங்கிட்டாலே போதுங்க. அஜீரணம் சத்த நேரத்தில் காணாமல் போயிடும். அஜீரணத்தை அகல வைக்கக்கூடிய ஆற்றல் வந்து ஏலக்காய் பொடியில் நிறைஞ்சு இருக்குது. நீங்கள் இந்த ரெமடியை எடுத்துக்கும் பொழுது பசி ருசி உண்டாகும். ஸோ யாருக்கெல்லாம் பசியின்மை ப்ராப்ளம் இருக்கோ அவங்களும் இந்த ஒரு ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடிக்கு சம அளவு மிளகு பொடி எடுத்துகிட்டு ரெண்டையுமே துளசி சாறு இருக்கு இல்லையா, அதை கூட சேர்த்து நல்லா கலந்து சாப்பிட்டாலே போதும். கடுமையான கபமும் இலகி உங்களோட வாய் வழியாவோ இல்லைன்னா மலம் வழியாவோ வெளியேறும். இது வந்து பக்க விளைவு இல்லாத ஒரு அருமையான இயற்கை மருந்து. ஸோ உங்களுக்கு கடுமையான சளி தொந்தரவு இருக்கு அப்படின்னா இமீடியட்டாக இந்த ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்க, 10 நிமிஷத்தில் நிவாரணம் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஏலக்காய் வந்து ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியது. கல்லீரலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத யூரியா, கால்சியம், அதுக்கப்புறம் மற்ற நச்சுக்கள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடியது. ஸோ யாருக்கெல்லாம் ரத்தம் அசுத்தமாகி இருக்கோ அவங்க டெய்லியும் 1 கப் அளவுக்கு தண்ணியில் ஒரே ஒரு ஏலக்காயை நசுக்கி போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த தண்ணியை சாப்பிட்டாலே போதும். ரத்தம் சுத்தமாகும், உடலுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பும் தெம்பும் கிடைக்கும் நண்பர்களே. அதே போல் குழந்தை பெற்ற பிறகு இளம் தாய்மார்களுக்கு வயிற்றில் நிறையவே அழுக்குகள் தேங்கி இருக்கும், உடலும் ரொம்பவே சோர்வாக இருக்கும். அதை போக்க நீங்கள் ஏலக்காயை பயன்படுத்தலாம். எப்படி தெரியுமா?
ஏலக்காய் டீ சாப்பிட்டாலே போதும், உடலுக்கும் மனசுக்கும் நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், மன அழுத்தத்துக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு ஆயுர்வேதத்தில் ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கப் அளவுக்கு ஏலக்காய் டீ குடித்தாலே போதும், உங்களோட மன அழுத்தம் எல்லாமே குறைஞ்சி மனசுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்களுக்கு அதிகப்படியான டிப்ரெஷன் இருக்கக்கூடிய அந்த டைமில் ஒரு கப் அளவுக்கு டீ குடிச்சு பாருங்கள், சூப்பராக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்புறம் ஏலக்காய் தூள் டீ தூள் ரெண்டையும் சேர்த்து டீயாக ப்ரிப்பேர் பண்ணி அது கூட தேன் சேர்த்து டெய்லியும் காலை மாலைன்னு ரெண்டு வேளைக்கும் சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும், நரம்புகள் வலுப்பட ஆரம்பிக்கும். அதே போல் நீங்கள் அப்புறம் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு நன்மை செய்யக்கூடியது ஏலக்காய் தூள். ஏலக்காய் தூள் டீ தூள் ரெண்டையும் சேர்த்து டீயா ப்ரிப்பேர் பண்ணி அது கூட தேன் சேர்த்து டெய்லியும் இருவேளை காலை மாலைன்னு 2 times சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும், நரம்புகள் வலுப்படும். அதே போல தேன் கூட ஏலக்காய் தூள் கலந்து நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டு வந்தா நரம்பு தளர்ச்சி நீங்கி நரம்புகள் நல்லா வலிமை அடையுங்க. குறிப்பா ஆண்மை குறைபாடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி தேன் கூட ஏலக்காய் விதை இருக்குல்லையா, அந்த விதையை கலந்து அப்படியே வாயில போட்டு நல்லா மென்னு முழுங்கிடுங்க. தொடர்ச்சியா 48 நாளுக்கு ஏலக்காய் விதைய தேன்ல கலந்து சாப்பிட்டுட்டு வந்தா ஆண்களுக்கு உண்டாகி இருக்கக்கூடிய ஆண்மை குறைபாடு நீங்கி தாது விருத்தி உண்டாகும். அதாவது ஆண்மை குறைபாடு காரணமா வரக்கூடிய விந்து முந்துதல், விந்து நீர்த்து போதல், விந்தணுக்களோட எண்ணிக்கை குறைவு, விந்தணுக்களோட தரம் குறைவு, விரைப்புத்தன்மை குறைபாடுன்னு அனைத்து விதமான பிரச்சனைகளையும் போக்கி ஆண்மையை பெருக்கெடுத்து தாம்பத்திய வாழ்க்கையை இனிமையாக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் தாங்க ஏலக்காய். ஸோ ஏலக்காய் எடுத்துக்கும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி வரவே வராது, 60 வயசுலையும் 20 வயசு போல நல்ல சுறுசுறுப்பாக செயல்பட முடியும் நண்பர்களே. அதுக்கப்புறம் 4 மிளகு எடுத்துக்கோங்க, அது கூட ஒரே ஒரு ஏலக்காய், அப்புறம் கொஞ்சமா சுக்கு, இந்த 3ஐயும் சேர்த்து அது கூட கொஞ்சமா பால் சேர்த்து நல்லா விழுது போல அரைச்சிக்கோங்க. அரைச்செடுத்த விழுத உங்களோட நெத்தியில 10 போட்டாலே போதும், எப்படியாப்பட்ட தலைவலியா இருந்தாலும் பறந்தே போயிடும். தலைவலிய 10 நிமிஷத்துல குணமாக்கக்கூடிய அற்புதமான பொருள் தாங்க ஏலக்காய். அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி, ஜீரகப்பொடி, மல்லிப்பொடி 3ஐயும் சம அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அது கூட கொஞ்சமா கருப்பட்டி சேர்த்து நல்லா அரைச்சி அதை வந்து சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து காலை மாலைன்னு 2 வேளைக்கும் தொடர்ச்சியா 3 நாளுக்கு சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும், பித்த மயக்கம் சரியாகும். அப்புறம் ஏலக்காய், மிளகு, சுக்கு, திப்பிலி, தனியா இந்த 5ஐயும் சேர்த்து கஷாயமா சாப்பிட்டுட்டு வந்தா எப்படியாப்பட்ட வறட்டு இருமலா இருந்தாலும் கண்டிப்பா குணமாகும் நண்பர்களே. வறட்டு இருமலுக்கு மட்டும் இல்ல, சளியால உங்களுக்கு இருமல் காய்ச்சல் போன்ற தொந்தரவுகள் உண்டாகி இருந்தாலும் அதை குணமாக்கவும் தாராளமா இந்த ஒரு கஷாயத்தை எடுத்துக்கலாம். இந்த கஷாயம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அதே போல இந்த கஷாயத்தை வந்து குழந்தைகளுக்கு கூட நீங்க தாராளமா கொடுக்கலாம். ஸோ சின்ன சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வரக்கூடிய இருமலை தணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் தான் ஏலக்காய். அதுக்கப்புறம் வெறுமனே ஏலக்காய் விதையை மட்டும் நல்லா வாயில போட்டு மென்னுக்கிட்டே இருந்தாலே போதுங்க, வாய் துர்நாற்றம் மாறும். ஒரு சிலருக்கு வாய் துர்நாற்றம் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும், அதனால அவங்க நிறைய தர்ம சங்கடத்தை ஒவ்வொரு நாளும் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களோட வாய் துர்நாற்றத்தை போக்கி வாய்க்கு புத்துணர்ச்சி கொடுக்கறது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த வாய் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தக்கூடிய அற்புதமான பொருள் தாங்க ஏலக்காய். அப்புறம் ஏலக்காய் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு வாயில ஏதாவது புண்கள் இருந்தாலும் அதுவும் கம்ப்ளீட்டா குணமாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அன்னாச்சி பழ சாறு கூட ஏலக்காய் தூள் சேர்த்து தொடர்ச்சியா 1 வாரத்துக்கு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா சிறுநீரக கோளாறுகள் குணமாகும், சிறுநீர் கடுப்பு நீங்கும், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்னு சொல்லக்கூடிய சிறுநீர் பாதை தொற்றுக்கு மிகச்சிறந்த நிவாரணமா இருக்கக்கூடியது இந்த ஒரு ரெமடி. அதே போல ஒரு சிலருக்கு சிறுநீரகத்துல கற்கள் உருவாகி இருக்கும், அந்த கற்களை கரைக்கவும் இந்த ஒரு ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் நண்பர்களே. அடுத்தபடியா அஜீரண கோளாறு, வயிற்று பொறுமல், வயிற்று வலி போன்ற பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த தீர்வு தரக்கூடியது. நீங்க ஏலக்காயை தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை சாப்பிட்டாலே போதும்,
உணவு ஈஸியாக டைஜஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். இது வந்து உடல் நடுக்கத்தை போக்கக்கூடியது. உடலில் வரக்கூடிய தசை பிடிப்பு, குடல், வயிற்று பிடிப்புன்னு அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு நிவாரணம் தரக்கூடியது. அதே போல் ஒரு சிலருக்கு அடிக்கடி விக்கல் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை தணிக்க நீங்கள் தாராளமாக ஏலக்காய் சாப்பிட்லாம். அதிகப்படியான விக்கல் வரக்கூடிய அந்த டைமில் ஒரே ஒரு ஏலக்காயை வாயில் போட்டு நல்லா மென்னுக்கிட்டே இருந்தாலே போதும், விக்கல் சட்டுன்னு காணாமல் போயிடும். குறிப்பாக ஏலக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக செயல்படக்கூடியது. ஸோ அது வந்து நம்மளோட உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணி கொடுக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடலில் பலகீனமாக இருக்கிறதால தான் நமக்கு அடிக்கடி நோய் தொற்றுகள் வரும். குறிப்பாக சளி, இருமல், காய்ச்சல் போன்ற உடல்நல கோளாறுகள் வரும். அதை கட்டுப்படுத்துறதுக்கான ஆற்றல் வந்து ஏலக்காயில் நிறைஞ்ச இருக்கு. ஏலக்காயை நீங்கள் வெறுமனே வாயில் போட்டு மென்று சாப்பிட்டாலோ இல்லைன்னா வேற ஏதாவது கஷாயத்து கூட சேர்த்து எடுத்துக்கிட்டாலோ உங்களோட உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும். நண்பர்களே, இது உடல் முழுக்கவே இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க வைக்கக்கூடியது. குறிப்பாக ஒரு சிலருக்கு கால்களில் அடிக்கடி பித்த வெடிப்பு உண்டாகி வலியால் ரொம்பவே சிரமப்பட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஏலக்காய் கண் கண்டா மருந்தா திகழக்கூடியது. ஒரு ஏலக்காய், அது கூட ஒரு மூணு வேப்பலை, கொஞ்சமா மஞ்சள், இந்த மூணத்தையும் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சி பித்த வெடிப்பு மேல பூசிட்டு வந்தாலே போதும், பித்த வெடிப்பு ரெண்டு மூணு நாள்லயே கம்ப்ளீட்டா குணமாகும். ஸோ டெய்லியும் நாம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பொருள் தாங்க ஏலக்காய். ஆனா அதுல இருக்கக்கூடிய மருத்துவ தன்மைகள் ஏராளம். ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் எப்போவுமே ஏலக்காயை மறக்காமல் வச்சுருங்க, அவைலபிளாக வச்சுருங்க. ஏன் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய சின்ன சின்ன வியாதிகளை குணமாக்க ஏலக்காய் மிகச்சிறந்த பொருளாக திகழக்கூடியது. எந்த விதமான பக்க விளைவுகளையும் உண்டு பண்ணாமல் இயற்கையாக நமக்கு வரக்கூடிய பல விதமான பிரச்சனைகளுக்கு நல்ல நிவாரணமாக இருக்கக்கூடியது. ஸோ யாருக்கெல்லாம் ஏலக்காய் ஃப்ளேவர் ரொம்பவே இஷ்டம் அப்படிங்கிறத நம்ம கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உடனே நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துட்டீங்களா? இப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே. வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி.